விநாயகர், சிங்கம், ஆமாம், உள்ளுக்குழி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது மான், சிங்கம், யானை, எலி, இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் உங்கள் வேலைப்பாடு எல்லாமே. ரொம்ப அழகா இருக்குண்ணே. எதுவும் குறை சொல்ற மாதிரி இருக்கு, முகமும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது சின்ன பாயிண்டை கனெக்ட் பண்ணி நெத்தில ஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த உடைய ஸ்பீடு இருக்க அளவுக்கு குழந்தையோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல வந்து உணர்வுபூர்வமா உணர்ந்தவங்க எங்கிட்ட வந்து விஷயம் என்ன, ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலை பாடுறா ரொம்ப அழகாக இருக்கும். அது வேலை பார்த்தீங்கன்னா கூஜா மட்டும் தனியாக இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் ஓம்ன்றது ஒரு உச்சரிப்பு கேட்கும். அந்த ஹீலிங் ஃபவர் பண்ணுறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணிங்கன்னா பாருங்க, நான் காமிக்கிற பாருங்க, அந்த மியூசிக்கில் வரும் ஓம்ன்ற அந்த உச்சரிப்பு கேட்கும். அது இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம சாமி கும்பிட்றதுனால குழந்தைய கையில் கொடுத்து காலையிலேயோ நம்மளே பண்ணலாம். காலையில் சாயந்தரம் எந்த டைம் பண்ணலாம் அந்த ஓம்களுடைய வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும். ரெடி வரி ஸ்டாக்கும் வச்சுருப்போம். அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கொஞ்ச நாள் டைமிங் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். அது ரெண்டாவது வந்து கிருஷ்ணன் பாருங்கம்மே, ரொம்ப நுணுக்கமாக இருப்பார். இது பிற நம்ம கலரிங் கொடுக்குறது இதெல்லாமே ஃபீர் பிராஸில் ரொம்ப அழகாக இருப்பார் பாருங்க. இது வந்து துடைக்கலாம், உங்களுக்கு துணி வச்சு துடைச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்க இருக்கோம்னா மதுரைங்கிற மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு வாசல்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான சிலைகள் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கே வந்து உள்ளே போய் பார்க்குறது எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுறேன். உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன பிரான்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஐம்பொன்னில் நிறைய வச்சுருப்பாங்க போல். ஸோ என்னென்ன இருக்குன்ற நம்ம பார்க்க போகிறோம். நானும் ஒரு சிலை பிரியர் தான், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னோட சேர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லிங்க, வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஐட்டம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம ஷாப்போட நேம் என்னங்க? நம்ம கடை பேர் அம்மா ட்ரேடிங். ஓகே ஓகேங்க. பழைய ஃபண்ட் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. சரிங்க. மேற்கு ஒரு வாசல்கிட்ட நம்ம கடை இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதாவது மேற்கு வாசல். மேற்கு வாசல், மேற்கு வாசல் பக்கத்தில் ஃபண்ட் ஆஃபீஸ், பழைய ஃபண்ட் ஆஃபீஸ்ன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்க சார். அதுக்கு கீழே நம்ம கடை இருக்குது. இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மகிட்ட வந்து பஞ்சலோகத்தில் பிராஸில் வெற்றிவேர் மாலை, துளசி மாலை, உத்ராட்ச மாலை, இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குண்ணா. எல்லாமே 100% ஆல் ஐட்டம்ஸ். ஓகே சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பீஸ் கூட எனக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஓகே. அப்படி இருக்கும் நீங்கள் அனுப்பிவிட முடியுமா? கண்டிப்பாக, நிச்சயம்ண்ணா, நிச்சயம்ண்ணா. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் வந்து எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் நான் பண்ணி கொடுத்துறேன். அதர் கண்ட்ரி, வேறு அமெரிக்காவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னா அதுக்குரிய காஸ்ட், கொரியர் காஸ்ட் என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. நேரடியாக அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார். இப்போ வந்து எனக்கு நான் நம்ம பண்ணதுலேயே இதை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஓகே. நான் ஸோ இந்த ப்ராடக்டோட தேவைகள் வந்து மக்கள் மத்தியில் எப்படிங்க சார் இருக்குது? இல்லை, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதிகமாக விரும்புகிறாங்க மக்கள். இப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமாக விரும்பினாங்க. ஓகே. ரீசெண்டாக இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ பழையபடி இதை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்கத்தை வாங்கினா பாதுகாக்கணும், வெள்ளி வாங்கினா பாதுகாக்கணும். இது அப்படி இல்லை, நுணுக்கான ஐட்டம்ஸ், 1000 வருஷம் ஆனாலும் ஒன்றாகாது, அழியாத பொருள் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பிராஸில் பண்ணதே. ஓகேங்க. பஞ்சலோகத்தில் வந்து பேசிக்காக என்ன தேவை, ஒரு அவங்க வீட்டில் ஒரு அம்மன் செல்லம் இருக்கும், அது பஞ்சலோகத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஓகே, ஃபேட்டன் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி பஞ்சலோகத்தில் நம்ம பண்ணி கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம். நம்ம அந்தளவுக்கு நுணுக்கமான வேலையில் செஞ்சு கொடுக்கலாம் நம்மகிட்ட. சூப்பர் சார்.
இப்போ என்ன ப்ரைஸிங்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது சார்? இல்லை, நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா. சாதாரணமாக எடுத்திங்கன்னா ஒரு 300 ரூபாய் சிலையும் எடுக்கலாம். குட்டி சிலை ஓகே, 300 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா அந்த மாதிரி. அவங்க என்ன விலைக்கு எதிர்பார்க்குறாங்களோ அந்த விலைக்கு கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. நம்மளால் முடிஞ்சளவு கஸ்டமருடைய மனசை திருப்திப்படுத்தி எங்களால் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம்ண்ணா. சூப்பர் சார். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்துக்கலாம்ண்ணா. பார்க்கலாம்ண்ணா. இல்லை, நம்ம கடையில் வந்து உடைய ஸ்பெஷல் வந்து பாலா அப்படிங்கண்ணா. பாலா திருப்பர சுந்தரின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. அது இது குழந்த தெய்வம் உங்களுக்கு. அது இதில் நம்மகிட்ட ஒரு 3 சைஸ் வரை வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பத்மபீடத்தில் உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரியே தாமர பீடத்தில் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாலா திருப்பர சுந்தரி தாமர பீடத்தில் இருப்பாங்க உங்களுக்கு. ரொம்ப விசேஷமானது. இது வந்து பிராஸ். இதே இதில் வந்து பஞ்சலோத்திரம்னா பஞ்சலோத்திரம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. ஆமாம், பண்ணி கொடுக்கலாம். ஆர்டர் பேசிக்கில் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஒரு சில பேர் பஞ்சலோகத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரிங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். பஞ்சலோகம் எதுக்காக சார் அது வந்து ஆசைப்படுறாங்க? இல்லை, பஞ்சலோகம் வந்தோன்னா ஈர்ப்பு சக்தி உள்ளது. அது வந்து காப்பர் அதிகம் மிக்ஸாக இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ நம்ம கோயிலில் வந்து செலவைக்கிறோன்னா மூலவர் இருக்காருன்னா மூலவர் பக்கத்தில் உரிச்சவர் இருக்கும். உரிச்சவர் பிற 2 அடி 1.5 அடியில் அந்த மாதிரி வைப்பாங்க. அதில் அதே அபிஷேகம் பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து பஞ்சலோகத்தில் ஒரு சில பேர் தான் லைக் பண்ணுவாங்க பஞ்சலோகத்தில். மற்றபடி பிராஸில் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. 1 அடிக்கு கீழே உள்ள சிலை எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கலாம். ஆமாம், வச்சுட்டு நெய்வேத்தியம் ஏதோ ஒரு டெய்லி ஒரு பிரசாதம் வச்சா போதும். ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. அனுபவபூர்வமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நிறைய இருக்கலாம் நம்மகிட்ட. ரெண்டாவது வந்து நம்ம கடையில் குங்கும ஸ்பெஷல் தாளம்பு குங்குமம். மதுரை மீனாட்சினாக்கே உங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது. தாளம்பு குங்குமம் ரொம்ப ஸ்பெஷலு. இது நம்ம சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு குங்குமம். தாளம்புல குங்குமம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்ன ப்ரைஸ் வருது சார்? இதில் வந்து 30 ரூபா தானே, 30 ரூபீஸ். 30 ரூபாலேருந்து இருக்குது உங்களுக்கு. அதாவது மதுரையோட ஸ்பெஷல், மதுரையுடைய ஸ்பெஷல் மீனாட்சினாக்கே குங்குமம் தான் ஸ்பெஷல். அந்த அளவுக்கு குங்குமம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது உலகம் பூரா ஃபேமஸில் உங்களுக்கு குங்குமம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பயங்கர ஃபேமஸ். குங்குமம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மனமாகவும் இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாக்கே நமக்குள்ள ஒரு உணர்வுகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு மீனாட்சியோட குங்குமம் அவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு. அது ரெண்டாவது வந்து தாமர விளக்கு இருக்குது. இது அஷ்டலட்சுமி இருக்கும் உங்களுக்கு. சுற்றிக்கு 8 லட்சுமி காயின் உள்ளது. நீங்கள் வீட்டில் நம்ம அந்த பூ உருளி வைக்கிறாங்களே அது உள்ளே வச்சுக்கிறது நம்ம. அது அணையாத விளக்குது. இந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து உத்ராட்ச மாலை இருக்கு நம்ம கிட்ட. ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். அது ஸ்பெஷல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் விளையக்கூடியது. இது ஃபுல்லாமே நேபாளில் இருந்து வர்றதுதான். இங்கே கிடையாது. இது 108 மணி இருக்கும் உங்களுக்கு. அது 108 மணி? ஆமாண்ணா, 108 மணி. ப்ரைஸு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 300 ரூபாவில் வந்து ஸ்டார்டிங். 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகே. உத்ராட்சம் ஸ்வடிக்கம் சந்தனம் இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு. அது நம்மகிட்ட பூஜைக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருள் வளமரி சங்கிலிருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் எங்கே அங்கேயும் இங்கேயும் அலைய தேவையில்லை. மதுரைக்கு வந்தாங்கன்னா மீனாட்சிமனை பார்த்தோமா ஷாப்பிங் பண்ணமான்றது இந்த கடையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக மனசுக்கு திருப்தியாக வாங்கலாம்ண்ணா. கண்டிப்பாக. பணம் ஒரு 100 ரூபா கூட இருக்கலாம், 50 ரூபா கம்மியாக இருக்கலாம். மனசுக்குள்ளே ஒரு 1000 எப்படி சொல்கிறது, சில விஷயங்களில் சந்தோஷங்கள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இந்த கடையில் வாங்கினா நமக்குள்ள ஆத்ம திருப்தி நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு. அது கண்டிப்பாக சார். ரெண்டாவது வந்து கற்ப வருஷம் விளக்கு உங்களுக்கு. அது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது இதில் வந்து 2200 ரூபா வரணும். பெரிய விளக்கு. சின்ன விளக்கெல்லாம் இருக்குது. தாமர விளக்கு சுஸ்திக்கில் சரிங்க, அது காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டு உங்களுக்கு. அது குட்டி விளக்கெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது வெரைட்டிஸ். ஓகே. அதெல்லாம் 200லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு. சின்ன சின்ன விளக்கு. அது கிளி விளக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஜூல் பாக்ஸ். இது வந்து பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா சிவன் பூஜை பண்ணுறவங்க உள்ள சிவலிங்கமும் நந்தியும் உள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஓகே. சிவன் கோத்திரம் உள்ளவங்க பண்ண எல்லாமே இது வாங்கி ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஓகே. இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸு. ரெண்டாவது வந்து வாழைமரம் இருக்குது. வாழைமரம், வாழைமரம் நம்ம வீட்டில் வைக்கிற ரொம்ப விசேஷமானது. வாழடி வாழையாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மாதிரி வாழைமரம் இருக்குது. ரெண்டாவது வந்து கற்பவருஷ மரம் இருக்குது. ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. அது காமிக்கிறோம் பாருங்கம்மே. நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அது கற்பக வருஷம் மரம். அது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் வேலைப்பாடு எல்லாமே உங்களுக்கு. அது கண்டிப்பாக. எந்த ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒரு
சந்தோஷி ஆசைக்கு வாங்கினது சந்தோஷத்துக்கும் வாங்கினது. ஒரு பொருளை வாங்கினோம்னா நம்ம லைஃப் லாங்காக மறக்க முடியாத பொருளாக இருக்கணும். ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களும் என்றைக்கு மறக்கக்கூடாது. இது எங்கே வாங்கினான்னு கேட்குறப்ப நம்மளுடைய மெமரி இருக்கணும். அது மதுரையில் வாங்கினோம், மதுரையில் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அது வந்து பிரதோஷ விளக்கு, அது ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு அது நந்தி சிவன் இருக்கும். சென்ட்ரல் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் நம்ம. அது இந்த மாதிரி டைப் அது. இதுல வந்து சங்கு சக்கர விளக்கு இருக்குது உங்களுக்கு. அது அதான் ரொம்ப சீப்பு, ப்ரைஸ் கம்மி தான் உங்களுக்கு. 1000 ருபீஸே சங்கு சக்கர விளக்கெல்லாம். எவ்வளோ வருதுங்க ப்ரைஸு? ஜோடி 1000 ரூபா தான் வரும். ஜோடி 1000 ரூபா? ஜோடி 1000 ரூபா. ஓகே. லேம்ப் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கெல்லாம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமோ அந்தளவு பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர் திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கலாம் நம்ம. நீங்கள் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் கொடுத்துறேன், ஃபோன் நம்பர் கொடுத்துறேன். ரெண்டாவது வந்து AMMA ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு. அது பிள்ளையாரோடு இருக்குது உங்களுக்கு. அது அதிகமான உயிர் வாழக்கூடியது ஆமை. ஆமை இதை வந்து ஆமை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமை வந்து செல்வத்துக்குடியது உங்களுக்கு. அது ரொம்ப விசேஷமானது. அது இது எல்லாமே வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடியது. இதெல்லாம் மீன் தொட்டியில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சு எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. அதனால் தப்பே கிடையாது. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதிகமாக உயிர் வாழக்கூடியதில்ல, அதனால் உள்ளம்னா ரொம்ப நிதானமாக வீட்டுக்குள்ளே போகும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியில் போகாது. செல்வங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்ன பெரியவங்க சொன்னது. நமக்கு அந்த அளவுக்கு அணுவும் கிடையாது. பெரியவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை நான் விஷயத்த சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் தப்பாக நினைப்பேன். ரெண்டாவது பைரவர் நம்மகிட்ட இருக்குது, ரொம்ப விசேஷமாக இருக்கும். பைரவர் மதுரை வீரன் நால்வர் செட்டு இருக்குது. சிவன் அடியார்களுடைய இது நால்வர் செட்டு. அது ஓகே. நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா. அது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது அது ஆமாம். சின்னது மீனாட்சி சொல்லுங்கண்ணா. இப்போ எப்படி சார் நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணால் உங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ்லாம் அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்ருவோண்ணா. இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த இதை நம்ம கலெக்ஷன். அவங்க லக்ஷ்மி கேட்குறான்னு வச்சுக்கோமே, லக்ஷ்மி நம்மகிட்ட எத்தனை சைஸ் இருக்கோ அத்தனை சைஸ் ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுவோம் நம்ம. அவங்களுக்கு எது வேணும் செலக்ட் பண்ணி சொன்னாலும் நம்ம கொரியர் பண்ணி விட்ருவோம் நம்ம. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி குட்டி மீனாட்சி அம்மன் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. குனிக்கு யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு திருவாச்சி இருக்குது. அதுக்கு இது ஒரு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செலவு வச்சுருப்போம். அதுக்கு திருவாச்சி வேணும்னா இந்த மாதிரி திருவாச்சி தனியாக வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கிற வேண்டியது. வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விக்கிரம் வாங்கி வச்சுருப்போம். அதை நம்ம வந்து பூ போட்டு அந்த மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் ரொம்ப நுணுக்கி பார்க்கறதுக்கு மனசுக்குள்ள ஒரு 1000 சந்தோஷம் கிடைக்கல. அலங்காரம் பண்ணி பார்க்குறப்ப தெய்வத்தை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுற மாதிரி தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து மியூசிக்கல் பவுல் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இது சைனீஸ் இது சொல்லுவாங்க. அந்த ஓம்ன்றது ஒரு உச்சரிப்பு கேட்கும். அந்த ஹீலிங் ஃபவர் பண்ணுறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணிங்கன்னா அந்த பாருங்க, நான் காமிக்கிற பாருங்கம்மே. அந்த மியூசிக்கல் வரும் ஓம்ன்ற அந்த உச்சரிப்பு கேட்கும். அது இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம சாமி கும்பிட்றதுனால குழந்தைய கையில் கொடுத்து காலையிலேயோ நம்மளே பண்ணலாம். காலையில் சாயந்தரம் எந்த டைம் பண்ணலாம் அந்த ஓம்னுடைய வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அது கெட்ட சக்திகள் இருக்காது அந்தளவுக்கு. இதில் வந்து ஃபவர் இருக்குது. இது உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இதில் நிறைய விரும்பி கேட்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு. காலைல பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்புறம் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொபைலில் ஆஃப் ஃபஸ்ட்டு சாமிக்கு முன்னாடி தான் பசங்க ரெண்டு டைம் பண்ணுவாங்க, மூணா டைம். அவங்களுக்கு ஆர்வம் வந்துடும் இதை செய்யணுமே அப்படின்னு சொல்லி. அவங்க பசங்க ஸ்கூலில் போய் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இது பண்ணுவேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக எங்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காங்க. ரொம்ப விஷயம்னா அது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட. எங்களுக்கு அந்தளவுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக. வெற்றி வேர் மாலை இருக்குது நம்மகிட்ட. ஸ்பெஷல் வெற்றி வேர் விசிறி மாலை இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்புறம் தலைவர்களுடைய படம் எதுவும் கேட்டாங்கன்னா கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம்ண்ணே. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்களே அவங்களுடைய விக்கிரம் அது. அப்புறம் நம்மளுடைய கல்வி தந்தை இருக்கார், பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே. இந்த மாதிரி நிறைய விக்கிரங்கள் இருக்கு நம்மகிட்ட. அது பாரதியார் இருக்கார். நம்ம என்ன இடங்கள் பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாம், பண்ணலாம்ண்ணா. கண்டிப்பாக.
என்ன பிரைஸ் இது வந்து 1500 வரும் 1500 பிரான்ஸ் வெயிட் பிராஸ் ஃபுல் பிராஸ் வெயிட் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கோமா பேசல் இருக்கு உங்களுக்கு இந்த பசுவும் கண்ட்ரோட உள்ளது கோமா தான் இது பசுவும் கண்ட்ரோட உள்ளது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு இது இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இது நம்ம புதுசாக வீடு பால் காய்ச்ச போகிறோம் புதுசாக வீடு கட்டுறோம்னா கோமாதா பூஜை தான் மொதல் பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ அதோடைய ஐதீகமே இதை வீட்டில் வைக்கிறதே உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது ரெண்டு ஈகிள் இருக்குது பாருங்கள் ஈகிள் நம்ம ஆஃபீஸ்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிளில் ஆமாம் பார்த்துருப்பீங்க ஈகிள் என்னென்னு கேட்டால் இதுலேயும் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நிறைய அடங்கி இருக்குது ஆஃபீஸில் வச்சோம்னா பாஸ் வந்து ஈகிள் மாதிரி எப்பயுமே கழுகு பார்வை மாதிரியே இருப்பார்னு சொல்லி ஐதீகமாக வைப்பாங்க அது கண்டிப்பாங்க ஏன்னா அவருடைய பார்வை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் அவர் பார்வை கழுகு எவ்வளோ பார்வை இருக்கோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பாருன்றது நம்பிக்கை இருக்குது அதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சிவன் இருக்கார் பாருங்கம்மே ரொம்ப நுணுக்கமாக இருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணுறா ரொம்ப அழகாக இருக்கும் அது இதில் பார்த்தீங்கன்னா கூஜா மட்டும் தனியாக இருக்கவங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது வந்து கோமை சக்கரை இருக்குது அதை வீட்டில் லட்சுமி பூஜைக்காண்டி வச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி குண்டுன்னு மணி அது வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கிடுவாங்க லட்சுமியோடைய ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு அது கோமை சக்கரம் உங்களுக்கு ஓகே எதுக்காக சார் இது லக்ஷ்மியோடைய அம்சம்னா இது வந்து இந்த வந்து வலது பக்கமாக சுற்றி வரும் உங்களுக்கு அது இந்த சக்கரத்தில் வந்து இது வந்து சந்தனங்கம் வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கிடுவாங்க ஒரு 9, 7, 6 அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க அது ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு ஃபுல் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது நெத்தியில் வந்து ஆத்மா சக்கரம்னு சொல்லுவாங்க அது இந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணி நெத்தியில் ஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த உடைய ஸ்பீடு இருக்கிற அளவுக்கு குழந்தையோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்தவங்க எங்கிட்ட வந்து விஷயம் நாங்கள் இது பண்ணல எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க ரெண்டு பேர்த்திட்ட சொல்லி அவங்க எங்கிட்ட வாங்கிட்டு போய் சொன்ன விஷயங்கள் இது வந்து இது வந்து 100% உண்மை இது வந்து ஹீலிங் ஃபாலோ பண்ணுறவங்களாம் அவங்களாம் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட வந்து இதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சார்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அது ரெண்டாவது வந்து உத்ராட்சம் படிக்கணும்னா கேர்ள்ஸும் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உத்ராட்சம்னா இந்துவாக பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் உத்ராட்சம் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் அது 5-6 உத்ராட்சம் ரொம்ப நல்லது அது குழந்தையில படிப்பு காண்டியெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு அது நம்மகிட்ட 9 உத்ராட்சம் வரை இருக்குது எதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸ்வடிக்க தெரிய சிவலிங்கம் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம சாமி ஜாமா ஐட்டம்ஸ் அது ஐம்பொன்னில் மோதிரம் ஐம்பொன் செயின் எல்லாமே இருக்குது எதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கனால முடிஞ்சளவு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுத்துருவோம் எதுனா அது வந்து நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்கல்ல ஆமாங்க அந்த இது இது உங்களுக்கு அது 108 நட்சத்திர தீபம் கோயிலுக்காண்டி பண்ணுறது ரெண்டாவது வந்து விளக்கு இருக்குது இந்த யானை பாருங்கம்மா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் வேலைப்பாடெல்லாம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சிங்கம் ஆமாம் உள்ளுக்குழி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இது மான் சிங்கம் யானை எலி இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் உங்களுக்கு வேலைப்பாடு எல்லாமே கண்டிப்பாங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்மகிட்ட அடிக்கணக்கு இல்லை நம்ம வீட்டில் பொதுவாக வைக்கக்கூடியது வந்து ஒரு அடிக்கு கீழே நம்ம வீட்டில் சில வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு அடிக்கு கீழேனா இப்போ இந்த அனுமன் எடுத்தீங்கன்னா ஒரு அடி இருக்காரு இது இந்த ஒரு அடிக்கு கீழே 10 இன்ச், 9 இன்ச், 8 இன்ச், 7 இன்ச் இதெல்லாம் வைக்கலாம் வச்சுட்டு டெய்லி ஒரு பிரசாதம் ஏதாச்சும் வச்சணும் ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு நாட்டு சக்கரை வச்சாலும் சரி கல்கண்டு வச்சாலும் சரி ஏதோ ஒரு பிரசாதம் வச்சுட்டு நம்ம மலராத நம்ம மனசை என்ன நினைக்கிறோமோ அதை காலையில் எழுந்திரிச்சு தெய்வத்தை வேண்டிட்டு நம்ம வேலையை பார்த்தாக்கே சக்ஸஸ்ஃபுல்லாகும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது உண்மையாகவே உணர்வுபூர்வம் கண்டிப்பாக நிச்சயம் அது உணர்வுபூர்வமாக நம்ம பண்ணினோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த குறையும் இருக்காது இது இது குட்டி குட்டி பாவை விளக்கு இருக்கு இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு அது இதெல்லாம் ரொம்ப சீப் தான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது வந்து பைரவருக்கு சிவனுக்கு இதெல்லாம் போடுவாங்க எலும்பு கூடுமா அது உங்களுக்கு அது இது வந்து ஒரிஜினல் எலும்பு கூடு கிடையாது இது இது வந்து மார்பிளில் பண்ணது உங்களுக்கு அது சிவன் அலங்காரத்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க நிறைய உங்களுக்கு அது சிவனுக்கு அகூரியை போட்டுக்கிடுவாங்க
பைரவருக்கு போட்டுக்கிடுவாங்க, சாமியுடைய அலங்காரத்துக்காண்டி அதுக்கெல்லாம் போட்டுக்கிடுவாங்க, காளிக்கு போட்டுக்கிடுவாங்க உங்களுக்கு அது அந்த போட்டு அலங்காரத்துக்கு இந்த மாதிரி. ஸ்ரீ எந்திரம் இருக்கு நம்மகிட்ட மகாமேரு, அந்த ஆதி சங்கராச்சாரியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்ரீ எந்திரத்துக்கிட்டே முக பூஜை பண்ணுவாங்க. அது ஸ்ரீ சக்கரம், இது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. அது இது எல்லா தேவர்களும் அடைஞ்சு அடங்கக்கூடியது வந்து ஸ்ரீ எந்திரம் உங்களுக்கு. இது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. அது நம்மகிட்ட ஒரு சில நல்ல நல்ல ஐட்டம்ஸ் நிறைய இருக்குண்ணே. அது ஒரு தடவை மதுரைக்கு வர வரச்சனும் ஆறாறு நாள் நிதி நம்ம இது பார்க்குறவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் பார்த்துட்டாங்கன்னா மதுரைக்கு வரணும்னு சொல்லி தானாக தோணணும், மனசில் தோணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயம் மதுரைக்கு வரணும், மீனாட்சியை பார்க்கணும், ஷாப்பிங் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா. இப்போ மதுரை வந்து ஆன்மீகம் நிறைஞ்ச ஊர், நிறைய கடைகள் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் போனால் ஒவ்வொரு அர்த்தங்கள் நிறையா இருக்குது. ஆறாறு நாள் சரி பார்க்குறவங்க, ஆறாறு நாள் நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் மதுரையில் வந்து பாருங்கள். நிறைய இருக்கு, ஆன்மீகம் நிறைஞ்ச ஊர், மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம எவ்வளவோ சம்பாரிச்சு எவ்வளவோ இருந்தாலும் மனசுக்குள்ள ஆயிரம் நிம்மதிகள் வேணுமா இல்லையா, நிம்மதி இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு வந்தாலே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அது வீட்டுக்கு முன்னால என்ட்ரன்ஸ்ல மட்டத்துக்கு நிறைய இருக்கு நம்ம ஐட்டம்ஸ். ஓகே, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா கஞ்சி ஸ்டிக் ஆனி மாட்டிக்கிடுவாங்க, சூரிய பகவான் இருக்கு, விநாயகர் இருக்கு, இது உங்களுக்கு செல்வ கணபதி, இது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பான, அது வீட்டு முன்னால என்ட்ரன்ஸ்ல விநாயகரை பாக்குறது முதல் ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு. ஆறாம் தான் வீட்டுக்குள்ள நம்ம கோயிலுக்குள்ள போறோம்னா ஃபர்ஸ்ட் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்குள்ளேயே போறோம். அந்த மாதிரி ஐதீகமாதே நம்ம வீட்டு முன்னால மாட்டிக்கிறது, வீட்டு முன்னால விநாயகர் மாட்டது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு. காலையில் நம்ம எந்திரிச்சோன்னா விநாயகர் முதல் பார்க்கணும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு. அதுலயே வந்து மாட விளக்கெல்லாம் நிறைய இருக்கு நம்மகிட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா யானையிலேயே விளக்கு, காலையில் வாசல் தொழிச்சு முடித்த உடனே வீட்டு முன்னால் மாட்டிகிட்டு விளக்கேற்றி வச்சிட வேண்டியது. பணம் இது பாருங்கம்மா. இப்போ வந்து மாட விளக்கு மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் வீட்டு வாசல் முன்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது. காலையில் நம்ம வாசல் தொழிச்சு முடித்தோடனே விளக்கேற்றிட வேண்டியது. ஓகே, நம்ம ஆஃபீஸ் போகிற டயத்தில் விளக்கை இது பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் போயிட்டு வந்து திரும்பி வந்து சாயந்தரம் போல் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அது வீட்டில் பொதுவாகவே வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமியுடைய அம்சம்ல. ஓகே, என் டைமும் விளக்கு எரியிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது யாழி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி தான். யாழி வந்து நம்ம வந்து பூஜை ரூம்லேயும் மாட்டிக்கலாம், வெளியில் ஹால்லையும் மாட்டிக்கலாம். நம்ம கோபுரம் கலசத்து மேலே இருக்குது தெரியுங்களா யாழி, அதே யாழி தான் உங்களுக்கு. அது வீட்டுக்கு மாட்டலாம், ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லானதுண்ணா அது. அதே பெரிய சைஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வைப்பாங்க. ஒரு 2 அடி உயரத்துக்கு அது. இப்போ நம்ம ஆஃபி நம்ம வீடு ரொம்ப அழகாக கட்டியிருப்போம், நம்ம வீட்டுக்கு 2 பேர் வர்றாங்க பார்க்க வர்றாங்க, என்னடா வீடு இவ்வளோ அழகாக கட்டியிருக்கானேன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இது ஒரு இடத்துல மாட்டிட்டோம்னா அவங்க கண்ணு டக்குன்னு அங்கே போய் படுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்ணு போட்டோன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய நம்ம வீட்டை அழகு ரசித்தவங்க அவர் வாங்கிக்கிடுவார் எல்லாத்தையுமே. அது அந்தவனுடைய எனர்ஜி வந்து நிறைய இருக்குது, அது உணர்வுபூர்வமாக உணர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் அதெல்லாம் மாற்றுறது. அது இது பாருங்கள், இது கிருஷ்ணனுடைய அவதாரம், அது தசாவதாரம், 10 அவதாரம் இருக்கும் உனக்கு. இது பூஜை ரூமில் மாட்டிக்கிறது உனக்கு. இது ஓகே, 10 அவதாரம் ஆனால் யூனிக்காக அந்த உள்ள நுணுக்கங்கள் நிறைய இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குண்ணே. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்குண்ணா, முகமும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது சின்னதாக இருந்தாலும் ஓரளவு அழகாக பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே, வேலைப்பாடு எல்லாமே. அது கண்டிப்பாக அஸ்தி அஷ்டலட்சுமி இருக்குதுண்ணா. இது பூஜை ரூமில் ஹேங்கிங் பண்ணிக்கிறத. ஓகே, அஷ்டலட்சுமி இருக்குது, சங்கு சக்கரம் இருக்குது, பெரிய விளக்கு இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி ஹேங்கிங் விளக்கு எது. ஓகே, பாவம் விளக்கு இருக்குது, நீங்கள் எத்தனை அடி வேணாலும் பண்ணி தரலாம். நம்ம நம்மகிட்ட மேக்ஸிமம் 1 அடி 2 அடி வரையும் ஸ்டாக் வச்சுருப்போம், அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கொஞ்ச நாள் டைமிங் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். அது ரெண்டாவது வந்து கிருஷ்ணன் பாருங்கம்மே, ரொம்ப நுணுக்கமாக இருப்பார். இது பிற நம்ம கலரிங் கொடுக்கறது இது எல்லாமே ஃபீர் பிராஸில். ஓகே, ரொம்ப அழகாக இருப்பார் பாருங்கம்மே. இதெல்லாம் இது வந்து துடைக்கலாம், உங்களுக்கு துணி வச்சு துடைச்சிக்கலாம், கலர் போயிடும், இது ஆகும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஃபுல் பிராஸில், இது பிற எனாமல் மாதிரி பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது
தொடச்சாலும் ஒன்றும் ஆகாது, உனக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உனக்கு. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சீக்கிரமா வீடியோ முடிஞ்சேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வந்து இவங்களுடைய கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துட்றேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.